அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் இஹ்ததா பிஹுதாஹு இலா யௌமித்தீன், அம்மா பஅத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் இன்று வழமை போல் ரியாது சாலிஹீன் ஹதீஸ் தொகுப்பின் 65வது பாடத்தை இன்ஷாஅல்லாஹ் படிக்கிறோம். பாபு திக்ரில் மௌத்தி வகஸ்ருல் அமல். பாபு திக்ரில் மௌத்தி வகஸ்ருல் அமல், அதாவது மரண சிந்தனையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் அவைகளை குறைத்து கொள்வதும், மேலெண்ணங்கள் பேராசைகள் இவைகளை குறைத்து கொள்வது பற்றிய பாடம் என்கிற தலையங்கமிட்டு இமாம் அவர்கள் பல ஹதீதுகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். பல குர்ஆன் வசனங்களையும் ஹதீதுகளையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது ஆயத்தாக குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவித்தே ஆக வேண்டும். உங்களுடைய கூலிகள் முழுமைப்படுத்தப்படுவது மறுமையில்தான். யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். இவ்வுலக வாழ்க்கை இல்லை, இல்லாமத்தா ஒரு உரூர், ஏமாற்றக்கூடிய ஒரு இன்பத்தை தவிர வேறில்லை என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தில் இருந்து யாரும் தப்ப முடியாது, மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவிக்க வேண்டும், அது மரணத்தை அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா அதை இப்படியும் சொல்கிறார், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தடையும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையத, நீங்கள் பாதுகாப்பான ஒரு பெரிய கட்டடத்தில் புர்ஜில் இருந்தாலும், பெரிய ஒரு மாளிகையில் இருந்தாலும், பெரிய கோபுரத்தில் நீங்கள் இருந்தாலும், மரணத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. மரணத்தை கைப்பற்றக்கூடிய, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை உங்களுடைய கோட்டையில் இருக்கக்கூடிய சுவர்களோ அந்த கதவுகளோ அங்கிருக்கக்கூடிய பாதுகாவலர்களோ அதை தடுக்க முடியாது. அது வந்தடையும், அது அடைந்தே தீரும், நீங்கள் மரணித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடத்திலே பல விதமாக சொல்லி காட்டுகிறார். அதேபோல அல்லாஹு தஆலா இந்த மரணத்தை பற்றி சொல்லும்போது நாம் இப்போது சொன்ன இந்த ஆயத் ஆலி இம்ரானுடைய 185வது ஆயத். அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முனாஃபிகூன் அதில் 9வது அத்தியாய ஆயத்திலிருந்து 11வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹுடைய நினைவை விட்டும் உங்களை பராக்காக்கி விடக்கூடாது. யார் அப்படி செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள். அதாவது உங்களுடைய செல்வங்கள், உங்களுக்கு அதிகமான செல்வங்கள் கிடைத்த காரணத்தினால் நிறைய செல்வம் வந்துட்டு செல்வந்தராக மாறினீங்க, அதனால் ரொம்ப பிஸியாகிறீங்க, உங்களுக்கு அதிகமான வேலைகள், நேரமே இல்லை. எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக வேலை என்றால் தொழுவதற்கு முடியலை, அது தொழ முடியலை. தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால் அந்த அதானுக்கு செய்யும் எடுப்பதில்லை, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டதென்று தெரிந்தும் தொழுவதில்லை. ஆண்கள் பள்ளிக்கு போவதில்லை, பெண்கள் வீட்டில் தொழுவதில்லை, என்னையாம்
அவங்க பிஸியா, அவங்களுக்கு நேரம் இல்லையா? அவங்கள போய் யாராவது சந்தித்து, இந்த மக்கள் இவ்வளவு செல்வந்தர்களாக இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கிறார்கள், தொழுவதில்லையே என்று போய் அவர்களை போய் தாவத் அவர்களுக்கு போய் மார்க்க சிந்தனையை கொஞ்சம் நம்ம எத்தி வைப்போம் என்று போனால் அதுக்கு நேரம் இல்லையா? இவங்களோட கூட பேசுறதுக்கும் நேரம் இல்லையா? அல்லது போனவர்களுக்கு இல்லாத பொல்லாத கதைகளை எல்லாம் சொல்லி அவர்கள் ஏதோ சுத்தமானவர்களாகவும், தொழுகிறவர்கள் அவங்கெல்லாம் குற்றவாளிகள் என்பது மாதிரியும் நிறைய விமர்சனங்களை சொல்வார்கள். நான் அங்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசவில்லை. நாங்கள் இந்த தாவா காலத்தில் கண்டுகொள்ளக்கூடிய காணக்கூடிய செயல்களை செய்தியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ளவர்களே, இந்த நிலைக்கு இவர்களை ஆக்கியது அவர்களிடத்தில் இருந்த செல்வம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இந்த செல்வத்தால் என்ன ஆயிடுறாங்க? தொழ முடியலையா? நோன்பு பிடிக்க முடியலையா? அதே போல அவர்களுக்கு நிறைய ப்ரொஜெக்ட் இருக்குமா? இருக்குதா? அதனால ஜக்காத்துங்கிற கணக்கெல்லாம் பார்த்து கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரொஜெக்ட் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நாம ஜக்காத்தெல்லாம் கொடுத்தா போதாமல் போய்விடும், அது செய்யாமல் ஆகிவிடும். ஆகவே ஜக்காத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ வார பிச்சைக்காரவங்களுக்கு சில்லறை காசுகளை மாற்றி வச்சு என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்து அனுப்பிடுவாங்க. அல்லது என்ன செய்வார்கள் அவர்கள்? நோன்புல 27ஆம் கிழமை என்ன செய்வாங்க? வரக்கூடிய பிச்சைக்காரவங்களெல்லாம் வரிசையில் நிப்பாட்டி 50, 100 கொடுத்து அனுப்பிடுவாங்க. அன்புள்ளவர்களே, இந்த நிலைக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களிடத்தை வந்த பணம், பணத்து முறு. ஹஜ்ஜுக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஹஜ்ஜெல்லாம் பிஸி அவங்க. அதே நேரத்தில் இஸ்லாம் தடுத்தவைகள் நிறைந்திருக்கும். தேவையில்லாத ஃபேஷன், நாகரீகம், அது இது என்று சொல்லி மார்க்கத்துக்கு முரணான கலாச்சாரங்கள், மார்க்கத்துக்கு முரணான கலந்துரையாடல்கள், அதுக்கு ஏற்பாடு செய்வது, அதில் கலந்து கொள்வது, அதில் பிஸி. களியாட்டங்கள், மாது போன்றவைகளில், சூது போன்றவைகளில் பிஸி. ஆனால் பள்ளிக்கு பாங்கு சொன்னால் முடியலை, அவங்க அதில் பிஸி. அவ சொன்னான், ஓலா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் ஒலா உலாதுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளும் வருவார்கள், உங்களுடைய மனைவிமார்களும் வருவார்கள், உங்களுடைய குடும்பமும் வரும். இவங்க உங்களை நல்ல அமல்கள் செய்வதற்கு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய தடைகளை மறுவதற்கு காரணமாயிடக்கூடாது. அவைகளை அதில் நீங்கள் பிஸியாகி இபாதத்துகளுக்கு ஓட்டோடசல் ஆக்கிடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். யார் அவருடைய செல்வத்தாலும் அவனுடைய பிள்ளை குடும்பத்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவுகள் அவங்கள்ட்ட வாரத்தில் இருந்து அவங்க பிஸி ஆயிடுறாங்களோ, அதில் பராமுகமாகி விடுகிறார்களோ, வமன் யஃபல் தாலிக ஃஉலாஇக ஹுமுல் காஸிரூன். அவர்கள் யார்? நஷ்டவாளிகள். இந்த உலகத்திலும் நஷ்டவாளிகள், மறுமையிலும் நஷ்டவாளிகள். உலகத்தில் எப்படி நஷ்டவாளி? உலகத்தில் அவங்களோட வாழ்க்கையில் அமைதி இருக்காது. நீங்கள் இதை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிக்கடி பயனில் கேள்விப்படுவீங்க. ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க எவ்வளோ அழகாக வாழ்கிறாங்க, மாளிகையில் வாழ்கிறாங்க, அவங்க அணிகிற உடை என்ன, அவங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாகனங்கள் என்ன, அவங்களுடைய உணவுகள் என்ன, ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் அமைதி இருக்காது. சகோதரர்களே, தாய்மார்களே, இது உண்மை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி ததுமைன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய இறை நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி அடையும். இறை நினைவு என்பது திக்ர் செய்வது மட்டுமல்ல, இறை நினைவு சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தஃகஃபிருல்லாஹ், இது மட்டுமல்ல திக்ர். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய கடமைகளை செய்வது அல்லாஹுவை நினைவு கூறுவதனால்தானே, அதுவும் திக்ர் தான். அகிமிஸ் ஸலாத் லிஸ்ஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலநாட்டுங்கள். இப்போ திக்ர் என்பது அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து நடப்பது. அது ஏவல்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, தடுக்கப்பட்ட விஷயங்களை தவித்து நடப்பதாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைத்தும் அல்லாஹுடைய திக்ர். அப்போ திக்ரை விட்டும் உங்களை, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பராமுகமாக்கிட்டா, அல்லாஹுடைய திக்ர் வராமல், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல், அல்லாஹ்வுடைய தடைகளை தடுக்க முடியாமல்,
உலகத்தில் அமைதி இல்லை. மறுமையில் அதைவிட அமைதி இல்லாத ஒரு நிலை நரகம். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செலவழிக்க வேண்டிய அந்த செலவழிப்புகள், நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் கடமையாக்கியவைகள் இருக்கிறது, உபரியானவைகள் இருக்கிறது, அதை நீங்கள் செலவழியுங்கள். உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முதல்ல நீங்கள் மரணத்தை ரொம்ப தூரமாக நினைக்க வேணாம். அது எப்பயும் வரும். அதற்கு காலம், இடம், நேரம், வயது, அதற்கு நோய் என்று கொண்டு அடையாளம் இல்லை. நோயாளிகள் எத்தனையோ பேர் பல வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், முழுமையாகியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோய் இல்லாமல் எத்தனையோ பேர், வாலிபத்தில் சிறு வயதில் மரணித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்போ மரணத்தை ரொம்ப தூரமாக நினைக்காதீங்க. உங்களில் ஒருவருக்கு மரணம் வாரத்துக்கு முதல்ல உங்களுடைய செலவழிப்புகள், அதிலும் குறிப்பாக ஃபர்வான கடமையான ஜகாத்துகள், நீங்கள் யாருக்கு செலவழிக்க வேணும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் அவர்களுடைய அந்த செலவழிப்புகள், நேர்ச்சைகள் போன்றது. ஆனால் இப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட செலவழிப்புகளை செலவழிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அவர்களும் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதிகமானவர்கள் அதில் குறைபாடு செய்யக்கூடியவர்கள், அதுக்கு நிறைய வியாக்கியானம் செய்வார்கள். அப்படியே செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மரணம் உங்களுக்கு வரும் என்று சொன்ன மரணம் வந்து விட்டது. இப்போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் காலத்தை நீ கொஞ்சம் தந்து, அவகாசம் தந்து என்னை இந்த உலகத்தில் வாழ விட மாட்டாயா? அன்புள்ளவர்களே, எனக்கும் உயிர் இருக்கிறது, அதனால் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் உயிர் இருக்கிறது, அதனால் தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த உபதேசம். பல அறிஞர்களால் உங்களுக்கு உங்களுடைய காது வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்களாகவே இந்த ஆயத்துக்களை பல முறை படித்திருக்கிறீர்கள். அது பயனளிக்க வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியே கேட்பதும் மறப்பதும், கேட்பதும் அதற்கு வியாக்கியானம் சொல்வதும், இப்படியே ஓட்டிக்கொண்டு இருந்தவர்கள் அவர்களுடைய அந்த சொல்லப்பட்ட மரணம் வந்ததற்கு பிறகு, அதாவது மலக்கல் மௌத்தை கண்டதற்கு பிறகு, அவருடைய உயிரெடுக்கக்கூடிய நேரம் வந்ததுனால் அந்த மலக்கல் மௌத் அல்லாஹுனால் அனுப்பப்பட்டு வந்ததற்கு பிறகு இவருக்கு தெரிந்துவிடும், இதோ நம்முடைய காலம் முடிந்து விட்டது, சொன்னது வந்து விட்டது, காலம் தள்ளி கொண்டே இருந்தோம் அது இப்பயே வந்து விட்டது, இப்போது வரும் என்று நினைத்திருந்தோம் அது இப்போ வந்து விட்டது. இப்போ இந்த மனுஷன் சொல்லுவானா, கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்த மாட்டாயா உயிரெடுக்காமல், அப்போ என்ன செய்வன் தெரியுமா, நான் இதுவரைக்கும் கொடுக்கல ஜகாத்தை, கடமையான அந்த கொடுப்பனவுகளை கொடுக்கவில்லை, நஷ்டவாளி யாரா, எனக்கு கொஞ்சம் அவகாசம்தான், அதை கொடுத்து நல்லவர்களில் சாலிகன்களில் நான் என்னை ஆக்கிக்கொள்ளப் போகிறேன். அல்லாஹ் என்ன விட சொல்லுவோம் தெரியுமா, இதுவரைக்கும் நமக்கு அவகாசம் தந்தவன், நம்மை மீண்டும் மீண்டும் பல அறிஞர்கள் மூலமாக நினைவுபடுத்தியவன், அவனுடைய திருமறை வசனங்களை கொண்டும் அவனுடைய கடைசி தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி மூலமாகவும் நேரடியாக படித்தும் பிறரால் நமக்கு நம்முடைய காது வரைக்கும் நினைவூட்டப்பட்டும் பயனளிக்காதவர்கள் இப்போ கேட்டு என்ன பிரயோசனம்? அல்லாஹ் என்ன விடை சொல்லுவான் தெரியுமா, வலையுவாஹல்லாஹு நஃப்ஸன் இதா அஜலுஹா, ஒரு மனிதனுடைய அஜல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து விட்டால் அவனுடைய உயிர் பிற்படுத்தப்பட மாட்டாது, எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்தப்பட மாட்டாது. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களோ அதை அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான். அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த மரணம் நம்மை நெருங்க இருக்கிறது, வந்து அடைய இருக்கிறது, அதற்கு முதல்லேயே அதற்காக நம்மை நாம் தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம், நம்முடைய மரணம் வருவதற்கு முதல் தான் இவைகளை நாம் செய்ய முடியும், அதற்கு பிறகு செய்தால் எந்த பயனும் இல்லை, அதற்கு பிறகு செய்தால் எந்த பயனும் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினூன் சுப்ஹானல்லாஹ் 99வது ஆயத்திலிருந்து 115 வரைக்கும் சொல்றான், 23வது அத்தியாயம். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி ர்ஜிஊன், இவனுடைய மரணம் வரும் வரை இவனுக்கு எத்தனையோ செய்திகள் சொல்லப்பட்டும் அவன் அதை என்ன செய்யவில்லை, அதற்கு அவன் காது கொடுக்கவில்லை, அவன் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அவனுடைய மரணம் வரும் வரை, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹும் அல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு
மரணம் வரும் வரை இப்படியே வாழ்ந்து மரண தருவாயிலே. மலக்கல் மூத்தை அவர் கண்டபோது கால, இந்த மனிதன் சொல்லுவானா, ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுக்காமல் பிற்படுத்துவாயாக என்று கேட்பானான். என்ன இந்த உலகத்தில் என்ன வாழவை திரும்பி அனுப்பு, எதுக்கு? இவ்வளவு காலமும் சொல்லப்பட்ட போது நான் பணம் சேகரிக்க வேண்டும், நான் அதை பார்க்க வேண்டும், அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் என்று நீ ஒவ்வொரு காரணமும் சொல்லிக்கொண்டு பணம் சேர்ப்பதிலும் பாவங்கள் செய்வதிலும் உன்னுடைய நேரங்களை நீ செலவழித்துக் கொண்டிருந்தாயே, அதற்காகவா கேட்கிறாய்? இல்லை இல்லை, அதுக்கு இல்லையா அல்லா, லா அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரத், நான் செய்யாமல் விட்டவைகளை செய்வதற்கேயா அல்லா, எவ்வளவோ கடமைகளை விட்டு விட்டேன் அல்லவா, அவைகளையெல்லாம் செய்யப்போகிறேன், உபரியானவைகள் எவ்வளவு செய்வதற்கு வாய்ப்பு இருந்ததே அதையெல்லாம் செய்ய போகிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடியா அல்லா என்று கேட்பான். இந்த உலகத்திலே திரும்பி வாழ எனக்கு வாய்ப்பு தா என்று கேட்பான். அல்லா சொல்லுவான், கல்லா, அது நடக்க போவதில்லை, அது ஒன்றும் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, இது ஒரு சொல்லப்பட்ட வார்த்தை தான், இது அப்படித்தான் சொல்லுவான் இவன். நீங்கள் என்னுடைய பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், எடுத்துக்கிட்டே வாங்க. வமிம் வராஇஹிம் பர்சஹுன் இலா யௌமி யுபஅஸூன், இப்போ இந்த உலகத்திலே வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இதை விட்டுட்டு பர்சகுடைய வாழ்க்கைக்கு இவனை எடுத்துட்டு வாங்க. அதாவது உலகத்திற்கும் மறுமையில் எழுப்பப்படுவதற்கும் இடையில் உள்ள ஒரு வாழ்க்கை, இது பர்சகுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கியாம நாள் வரைக்கும் அதில் இவர்கள் இருக்கப் போகிறார்கள். ஃபைதா நுஃபிஹு ஸூரி, அல்லாஹ் சொல்கிறார், சூர் ஊதப்பட்டார். அன்புள்ளவர்களே, இரண்டு விதமான சூர் இருக்கிறது. அந்த ஊதுகுழல், ஒன்று அதை ஊதினால் அந்த மலக், இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய மலக் அதை ஊதுவார்கள், அதை ஊதினால் மக்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அடுத்த சூர் ஊதப்பட்டால் அவர்களெல்லாம் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மண்ணை தட்டி கொண்டு கபரிலிருந்து வெளியாகி வருவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சூர் ஊதப்பட்டால் ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே சொந்த பந்தம் என்ற ஒன்று இருக்காது, எது சொந்த உறவுகள் என்ற ஒன்று இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சூரத்து அபஸாவுடைய 37வது ஆயத்திலே, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபதிஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅ்னு யுக்னீ. அந்த மறுமை நாளிலே எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், சொந்த சகோதரனை விட்டும் விரண்டு ஓடிடுவான். தன்னுடைய சொந்த சகோதரன் உலகத்திலே தோளோடு தோள், நம்முடைய நலவு கடுதியிலே நமக்கு உறுதுணையாக இருந்தவர், அவரை இவர் பார்ப்பார். உம்மிஹி வாபி, தன்னுடைய தாயையும் பார்ப்பார், தந்தையையும் பார்ப்பார். வசாஹிபத்திஹி வபனி, தன்னுடைய மனைவியையும் பார்ப்பார், தன்னுடைய பிள்ளைகளையும் பார்ப்பார். லிகுல்லி மின்ஹும் யௌம, இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, யஃபிர்ரு, பார்த்தும் விரண்டோடிடுவார்கள். தன்னை பெற்ற தாய் தந்தை கூட பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி, உலகத்தில் யாரெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திலும் கவலையிலும் நம்முடன் தோளோடு தோல் இருந்தார்களே, உதவி செய்தார்களே, அவர்களெல்லாம் அந்த நாளிலே என்ன செய்கிறார்கள், எங்களை பார்க்கிறார்கள், நாங்கள் அவர்களை பார்ப்போம், பார்த்துவிட்டு நமக்கு இவ்வளவு உதவி செய்தவர்களே என்று நம்மிடத்திலே அதிக நன்மைகள் இருக்கிறது சுவர்க்கம் செல்வதற்கு. அவர்களுக்கு கொஞ்சம் போலதான் நன்மை தேவை, கொடுத்தால் அவர்களும் சொர்க்கத்துக்கு வந்துடுவார்கள் என்கிற நிலைப்பாடாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு ஓடுவார்களாம். யாரும் யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டார்கள். அங்கு ஒவ்வொரு மனிதனும் அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அவனை ஆக்கிவிடும் என்றால், மற்றவரை பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அவர்களுக்கு எண்ணம் இருக்காது. என்னால் சொந்த பந்தம் எடுக்கப்பட்டுவிடும். பல அன்சாபைனோ, அவர்களுக்கு மத்தியிலே நெசம் இல்லை, சொந்த பந்தம் அங்கிற உறவு அது அங்கே அறுந்துவிடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்று நாம் உழைக்கிறோம், நம்முடைய உழைப்பிலிருந்து நம்முடைய தாய்க்கு தந்தைக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு, அதை தாண்டி தன்னுடைய உறவுகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உறவுகளுக்கு அதை கொடுக்கிறோம். அவர்களுக்கு அது கிடைத்து விட்டது என்று சொன்னால், குறிப்பாக வெளிநாட்டில் உள்ளவர்களை சொல்கிறேன், நாம் உழைக்கக்கூடிய பணத்திலிருந்து நம்முடைய இந்த உறவுகளுக்கு நாம் அனுப்புகிறோம். நம்முடைய சம்பாத்தியத்தை வைத்து தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு கிடைத்தவுடன் எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம்.
அது கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு கவலைப்படுகிறோம். என்னுடைய தாய்க்கு பணம் சேரவில்லை, என் தந்தைக்கு சேரவில்லை, என் மனைவி பிள்ளைகளுக்கு சேரவில்லை, அவங்க என்ன செய்வாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி அவங்களுடைய உணவு, எப்படி குடிபானங்கள், அவங்களுடைய உடுப்பு, அவங்களுடைய மருத்துவம், அவங்களுடைய படிப்பு என்று கவலைப்படுகிறோமே, அதே போல அவர்கள் எங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரர், என்னுடைய கணவன் என்று அவர்கள் கவலைப்படுகிறார்களே, என்னுடைய மகன், அதெல்லாம் இந்த உலகத்தோடு தான். நமக்கு நலம் என்றால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நமக்கு கவலை என்றால் துக்கமாக அவங்க கவலைப்படுகிறார்கள். அவர்களுடைய சந்தோஷத்தில் நாம் சந்தோஷம் அடைகிறோம், அவங்களுடைய கவலையில் நாம் கவலை அடைகிறோம். இதெல்லாம் எங்கேயாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. மாறாக நம்மை கண்டும் காணாதவர்களாக ஓடி விடுவார்கள். ஒவ்வொருவரும் அவரவரை பற்றியே சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நாள் அது வருவதற்கு முதல்ல, இந்த மரண நம்மை அடைவதற்கு முதல்ல, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை தயார் பண்ணி கொள்ள வேண்டும். உலகத்தை பெரிய அளவாக நினைத்து உலகத்தையே சம்பாதிப்பது, உலகத்துக்காகவே வாழுவது என்று வாழ்ந்துவிடக்கூடாது. உலகத்தின் ஆசைகளை அளவு கடந்து செய்துவிடக்கூடாது, அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். மறுமை நமக்கு மிக கிட்டடியில் இருக்கிறது, அந்த மரணத்தை நாம் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற தலைப்புங்களே இந்த ஆயத்துக்களை எல்லாம் இமாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு, யாருடைய நன்மை தட்டுகள், நன்மை தட்டு எடையால் கதிக்கின்றதோ தீமை தட்டை விட, அவர்கள்தான் வெற்றியாளர்கள். ஃபவுலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், ஃபவுலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுகிறார். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, கடுகளவு நன்மையை செய்தால் அதையும் கண்டுகொள்வார்கள், அவ்வாறு தான் தீமை. ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா வஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மாஹியா நாருன் ஹாமியா, யாருடைய நன்மை தட்டு கதிக்கிறதோ அவர்கள் சோண்டியான வாழ்க்கையில் இருப்பார்கள். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே மிஞ்சி இருக்கக்கூடிய காலம் அது குறைவாகத்தான் இருக்கும் சென்ற காலத்தை விட அதிகமாக. நாம் என்ன செய்ய வேண்டும், நன்மை தட்டை நிரப்பக்கூடிய அமல்களை, அது ஃபர்லாக இருந்தாலும், வாஜிபாக இருந்தாலும், சுன்னத்தாக இருந்தாலும், நவீனாக இருந்தாலும், என்ன செய்ய வேண்டும், அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொருளாதாரத்தாலா, நம்முடைய உடலாலா, எதுவாக இருந்தாலும் அதை செய்து செய்து நம்முடைய நன்மை தட்டை கதிக்க வைக்கக்கூடிய அமல்களை அதிகம் செய்ய வேண்டும். ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாஇகஹுமுல் முஃப்லிஹூன் வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய தீமை தட்டு அதிகமாக கதித்து எடை கூடி நன்மை தட்டு குறைந்து விடுகிறதோ, அதை விட ஹஃபீபாக ஆகிவிடுகிறதோ, ஃபஉலாஇகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிது, அவர்கள் அவர்களையே நஷ்டத்தில் ஆக்கி கொண்டவர்கள், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். தல்ஃபஹு வுஜூஹஹும் அன்னார் வஹும் ஃபீஹா காலிஹூன், அவர்களுடைய முகத்தை அது எரித்துவிடும், அதிலே அவர்கள் இழிவானவர்களாக அந்த நரகத்திலே இருப்பார்கள். அலம் தக்குன் ஆயாச்சி துத்துலா அலைக்கும் ஃபகுந்தும் பிஹா துக்கதீபூன், அல்லாஹ் தஆலா அவங்களை பார்த்து கேட்கிறான், அலம் தக்குன் ஆயாச்சி துத்துலா அலைக்கும், உங்கள் மீது என்னுடைய ஆயத்துக்கள் ஒதுக்காட்டப்படவில்லையா, வரவில்லையா, நீங்கள் அதை பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லையான்னு எல்லாம் கேட்கிறான். கேட்பாங்களாம், நரகத்துக்கு சொல்லக்கூடியவர்களை, அங்கிருக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு அந்த வந்த அதுக்கு பொறுப்பான மலக்குகள் கேட்பாங்களாம், அலம் ஏத்துக்கும் ருசுலுன், உங்களுக்கு மலக்குமார்கள் வரவில்லையா, இந்த நரகத்தை பற்றி எச்சரிக்கை உங்களுக்கு செய்யவில்லையான்னு கேட்பாங்களாம். நீங்களாம் நரகத்துக்கு வார அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்களே, இந்த நரகம் ஒன்று இருக்கின்றது என்று உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் சொல்லவில்லையா, உங்களுடைய இறை தூதர் சொன்ன செய்தியை அதுக்கு பின்னால் வந்த உலமாக்கள் தாயிகள் உங்களுக்கு சொல்லவில்லையா, சொல்லுவாங்களாம், சொன்னார்கள் நாங்கள் பொய்ப்படுத்தினோம், சொன்னார்கள் நாங்கள் பொய்ப்படுத்தினோம், அதன்படி நடக்கவில்லை. அந்த மாதிரி எல்லாம் கேட்குறான், என்னுடைய ஆயத்துக்கள் உங்களுக்கு வரவில்லையா, ஒதுக்காட்டப்படவில்லையா, நீங்கள் அதை பொய்ப்படுத்தினீர்களே. காலு, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் லாலீன், யல்லா எங்களுடைய ஷக்காவத், எங்களுடைய கட்ட நிலைகள் எங்களை அதிகரித்து விட்டது, நாங்கள் மூதவிகள் செய்யக்கூடிய வேலைகளை அதிகமாக செய்து விட்டோம், அதான் எங்களிடத்திலே அதிகமாக இருந்தது, நாங்கள் வழிகட்டவர்களாக ஆகியிருந்தோம், வழிகட்ட கூட்டமாக. ரப்பனா,
அஹ்ரிஜ்னா மின்ஹா, யாரெல்லாம் எங்களை இந்த நரகத்தில் நீ வெளிப்படுத்து, உலகத்துக்கு திருப்பி அனுப்பு. ஃபைன் உதுனா ஃபைன்னா வாலிமூ, மீண்டும் இந்த தவறை நாங்கள் செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்கள், எங்களை இந்த இங்கிருந்து அனுப்பு திரும்ப. அங்கே போய் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம், உண்மை என்று தெரிந்துவிட்டது, மறுமைக்காக நாங்கள் நல்ல அமல்களை செய்துவிட்டு வருவோம், மீண்டும் இந்த தவறின் பக்கம் நாங்கள் வேண்டோம் என்றால் நாங்கள் அநியாயக்காரர்கள் என்று சொன்னபோது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லுவான், காலஹ்ஸஉ ஃபீஹா, காலஹ்ஸஉ ஃபீஹா, நீங்கள் அதிலேயே இருந்து விடுங்கள், வலா துக்கல்லிமூ, என்னிடத்தில் பேச வேண்டாம். அல்லாஹு தஆலா அவர்களை இழிவுபடுத்தி சொல்லுவான். இதை விட வேற நினைக்கிறேன், ஒரு கஷ்டமான சூழலில் உதவி கேட்கக்கூடிய ஒருவனை அவனுடைய மனசில் குத்துற மாதிரி, போங்கடா உங்களுக்கு என்ன உதவி எங்கள்கிட்ட இருக்குது, அப்படியே கிடந்து செத்து போங்கடா அப்படி என்று சொல்லி தாகித்து வரக்கூடிய எதிரிகளால் மிரட்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு நாம் ஆறுதல் சொன்னாமல், அபயம் கொடுக்காமல், அவர்களை அப்படியே கிடந்து நீங்கள் மாண்டு போங்க, அப்படியே நீங்கள் போய் செத்துடுங்கடா என்று சொன்னால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அல்லாஹ் அந்த விதத்திலே இவர்களுக்கு சொல்வான், என்னுடன் பேசாதீங்க, நீங்கள் அப்படியே திரும்பி போங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவர்களை இழிவுபடுத்தும் முகமாக சொல்லுவான். இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள், யக்குலூன ரப்பனா ஆமன்னா ஃபஃஃபிர் லனா, எங்களுடைய இரட்சகா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டு விட்டோம், எங்களை பாவத்தை மன்னி, எங்களுக்கு நீ அருள் புரி, வாந்த ஹைரு ரஹீமீன், நீ தான் அருள் புரியக்கூடியவர்கள் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தார்கள் என்னுடைய நல்லடியார்கள். ஃபத்தஹஸ்துமூஹும் சஹ்ரியா, அவர்களை நீங்கள் கிண்டல் அடித்து கேவலம் பண்ணி கேவலமாக்கி அவர்களை நீங்கள் இழிவுபடுத்தி கொண்டிருந்தீர்கள். ஹத்தா அன்சவுக்கும் திக்ரி, அது உங்களை என்னுடைய நினைவை மறக்கெடுத்து விட்டது. வக்குந்தும் மின்ஹும் தஸஹகூன், அவர்களை பார்த்து என்னுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை, ஏவல் விளக்கல்களை எடுத்தும் தடுத்தும் நடந்த என்னுடைய நல்லடியார்களை பார்த்து பரிகாசம் பண்ணி கேவலப்படுத்தி அவர்களை பார்த்து நீங்கள் சிரித்து கொண்டு வாழ்ந்தீர்களே என்று அதான் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எங்களுக்கு துரோகம் செய்வதும், எங்களை அநியாயப்படுத்துவதும், எங்களுடைய உயிர்கள் உடைமைகள் எங்களுடைய மானங்களை போக்குவதும், அதை சொல்லி சொல்லி அவர்கள் அவனுடைய சபைகளிலே சிரிப்பதும், அதை நியாயம் என்று சொல்லுவதும் ஒரு சாரார் இப்படி செய்கிறாங்க இல்லையா, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் நாளை மறுமையில். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லு, அலல் அராஇகி அன்துரூ ஹல் ஸுவிபல் குஃபாரு மா கானு யஃபஅலூ. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முஸ்லீம்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி, அதை கேவலப்படுத்துவதை அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாருடன் சேர்ந்து பேசி நடப்பார்களே, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீன்ல என்ன சொல்கிறான், வைதா மர்ரு பிஹிம் இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யதஹகூன், இந்த முஜ்ரிமீன்கள் இந்த பாவிகள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து சிரிப்பார்கள், அவர்களை கடந்து செல்லும்போது சாடை காட்டி கேவலமாக அவர்களுக்குள் அவர்கள் சாடை காட்டி என்ன செய்வாங்க, அவர்களை கிண்டல் பண்ணுவார்கள். அவங்களுடைய குடும்பத்தாருடன் அவங்களுடைய குடும்பத்தாரிடம் அவர்கள் சென்றால் இதை சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட இந்த முஸ்லீம்களை பார்த்து இப்படியெல்லாம் பரிகாசம் பண்ணினோம் என்று அதை அவர்கள் கும்மாளம் அடித்து அவர்கள் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் மடையர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஃபல் யௌம அல்லதீன ஆமனு, இன்று இந்த மறுமை நாளிலே ஈமான் கொண்டவர்கள் காபிர்களை பார்த்து இப்படிப்பட்ட இறை நிராகரிப்பாளர்கள், எங்களுடைய உயிர்களை எங்களுடைய உடைமைகளை எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழிக்கிறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை அநியாயமாக முஸ்லீம்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து அநியாயப்படுத்துகிறார்களே, ஆனால் வெற்றி உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அந்த அல்லாஹுவை இறைவனாக ஏற்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று, அந்த அல்லாஹும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த உலகத்திலே வாழ்க்கையில் நாங்கள் நிலைநாட்டுவோம், அப்படியே மரணிப்போம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் உலகத்திலும் வெற்றியாளர்கள் மறுமையிலும் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்று இந்த உலகத்திலே இப்படி என்னை ஈமான் கொண்டவர்களை இழிவாக்கினார்களே, அப்படிப்பட்ட அந்த என்னுடைய இழிவுபடுத்தப்பட்டார்களே, அப்படிப்பட்ட என்னுடைய நல்லடியார்கள் ஃபல்லதீன ஃபல்யோம் அல்லதீன ஆமனு மினல் குஃபாரிய வஹகூன், எந்த இறைநீராக இருப்பார்கள் இவர்களுக்கு அநியாயம் செய்து இவர்களை கிண்டல் அடித்து அதில் சந்தோஷப்பட்டார்களே, அவர்களை பார்த்து அலல் அராஇகி அன்துரூ, அல்லாஹ் இவர்களை சுவர்க்கத்திலே தங்க கட்டில்களில்
அவர்களை உட்கார வைத்து ஹல் சுவிபல் குஃபாரு மா கானு யஃபலூன், இந்த இறைநீர் ஆகரிப்பாளர்கள் அவர்கள் செய்த இந்த கொடுமைக்காக நரகத்திலே வேதனை செய்யப்படுவதை இவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பொறுமையாக எவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆக்கப்பட்டும் உங்களால் அவர்கள் நம்முடைய ஈமான்லிருந்து அவங்களுடைய அந்த உண்மையான ஹக்கான வழியிலிருந்து அவர்கள் பிசகாமல் அதிலேயே உறுதியாக பொறுமையாக இருந்தார்களே, அவர்கள் சுவர்க்கத்தை பெற்ற வெற்றிதாரிகள். கால கம் லபித்தும் ஃபில் அர்தி அதத ஸினீன் காலூ லபித்னா யௌமன் அவ் பஅத யௌமின் ஃபஸ்அலில் ஆதீன் ஃபஸ்அலில் ஆதீன் கால இல்லபித்தும் இல்லா கலீலா லவ் அன்னக்கும் குந்தும் தஅலமூன் அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதன் வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா உங்களை நான் வீணாக படைத்திருக்கிறேன் என்று, வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், என்னிடத்தில் நீங்கள் மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? இல்லை, நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக எப்படி வாழுகின்றீர்கள் என்பதை பரிசீலனை செய்வதற்காக உங்களை படைத்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல் விளக்கல்களை எவ்வளவு எடுத்தும் தடுத்தும் நடக்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்கு உங்களை படைத்து விட்டேன். கொஞ்சம் காலம் கொடுத்து பிறகு என்னிடத்தில் மீட்டப்பட போகிறீர்கள். அதற்கு விசாரணை இருக்கிறது. அதன் பிரகாரம் உங்களுக்கு சுவர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தியை இமாம் நவீவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்தின் கீழே சொல்லி, உலகம் என்பது அதற்கு மாத்திரம் நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே உலகத்தில் மாத்திரம் வாழக்கூடிய அமைப்பிலே எங்களை நாங்கள் ஆக்கி கொள்ளக்கூடாது. உலகம் உலகம் என்று உலகத்துக்கு சம்பாதிப்பதும் உலகத்துக்காக சிந்திப்பதும் அதற்காகவே நம்முடைய அனைத்து நேரங்களை ஒதுக்குவதுமாக நாம் வாழக்கூடாது. மறுமை என்ற வாழ்க்கையை நம்முடைய கவனத்தில் வைத்தே வாழ வேண்டும். உலகத்தை அளவுக்கு வைத்து கொள்ள வேண்டும். குறைந்த அந்த வாழ்க்கை குறைவான சிந்தனையோடு இந்த உலகத்தை வைத்து மறுமைக்கு நாம் தங்களை தயார் பண்ணி கொள்ளும் முகமாக மரண சிந்தனை உள்ளவர்களாக வாழ வேண்டும். மௌத், நினைவு கொண்டே இருக்க வேண்டும் மரணத்தை பற்றி. இன்பத்தை துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை அதிகம் நினைவு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ளவர்களே, நாம் மரண சிந்தனையோடு வாழுகிறோமா? என்னிடத்தில் நான் கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு அந்த சிந்தனையை தர வேண்டும். நீங்கள் மரண சிந்தனையோடு வாழுகிறீர்களா? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா மௌத்தை படைத்திருக்கிறான், அதற்கு பிறகு ஹயாத்தை படைக்கிறான். எதற்கு? உங்களை லியப்லுவக்கும், உங்களை சோதனை செய்வதற்காக. என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார்? சுப்ஹானல்லாஹ், இந்த உலக வாழ்க்கை ஒரு எக்ஸாம் ஹோல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் அங்கே மார்க்ஸாக கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய அமல் நல்லதா கெட்டதா இங்கே நடக்கிறத வச்சு தான் அங்கே ரிசல்ட் கிடைக்க போகிறது. இங்கே எக்ஸாம் எழுதுகிற ஹோல், இங்கே அமல் செய்கிற இடம் ரிசல்ட், அங்கே இங்கே வேலை, அங்கே கூலி. அங்கே என்ன செய்யாது? வேலைக்கு சான்ஸ் இல்லை, அங்கே அமல் செய்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, கூலி அங்கே. ஆகவே அதற்கு எங்களை நாங்கள் இங்கே தயார் பண்ணி கொள்ள வேண்டும். சாய்மார்களே, சகோதரர்களே, குறைந்த காலம், குறைந்த இன்பம், இங்கே குறைந்த தண்டனை, இங்கே கிடைக்கிற எல்லாம் குறைஞ்சது தான். குறைந்த வாழ்க்கை, இன்பமும் குறைந்தது, இங்குள்ள நோவுகளும் குறைந்தது. மறுமை நீண்டூலி காலம், முடிவில்லை. அங்குள்ள இன்பத்துக்கு கற்பனை பண்ண முடியாது, தண்டனையும் அவ்வாறே. ஆகவே நாம் இந்த அற்பத்திற்காகவும் சொற்பத்திற்காகவும் அந்த மறுமையுடைய அந்த நூடுலி கால வாழ்க்கையிடையே அளவு சொல்ல முடியாத இன்பத்தை இழக்கலாமா? அவர் புத்திசாலியா? ஆகவே அந்த மறுமை வாழ்க்கைக்கு இப்போதான் நான் என்னை தயார் பண்ண வேண்டும். அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறுமைக்குரிய விளைநிலம். புல்லை விதைத்தவன் புல்லைத்தான் அறுப்பான், நெல்லை விதைத்தவன் நெல்லை அறுப்பான். என்ன விதைக்கிறோமோ அதான் எங்களுக்கு என்ன செய்யும்? பயிராக வரும். அதுதான் எங்களுக்கு முடிவாக வரும். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரான், கடுகளவு நன்மை செய்தாலும் யார் செய்கிறார்களோ அதையும் இறகு கண்டுகொள்வார்கள். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் இறகு, கடுகளவு தீமை செய்தாலும்
அதையும் கண்டுகொள்ளப் போகிறார்கள். அன்புள்ளவர்களே, நாம் நம்மை அந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்வோம். சென்ற காலம் பாவத்தில் தவறுகளில் கடந்து விட்டதாக கவலைப்படுகிறீர்களா? உண்மையாக கவலைப்படுங்கள். அல்லாவிடத்திலே அதற்காக உங்களை வருந்திக் கொள்ளுங்கள். தவறு செய்து விட்டோமே, கடமைகளை செய்யாமலும் தடைகளை மீறியும் உண்மையாக வருந்தி அல்லாவிடத்தில் அதற்காக உங்களை ஒப்படைத்து அந்த தவறுகளை எல்லாம் விட்டும் திரும்பி அல்லாவிடத்திலே நீங்கள் உங்களை ஒப்படைத்து அவனிடத்திலே நீங்கள் பிழைமுறுப்பு தேடி கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அந்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு விட்டால், அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முந்தைய வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கையாக அமைந்து விட்டால், அப்படி என்றால் கடமைகளை விட்ட கடமைகளை செய்யக்கூடியவர்களாகவும் செய்த தவறுகளை விடக்கூடியவர்களாகவும் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் அந்த தவறுகளும் நன்மைகளாக மாற்றப்படும். அவ்வளவுக்கு ரப்பு நமக்கு சான்ஸை கொடுக்கிறான், வாங்கன்னு அழைக்கிறான், எல்லா பாவத்தையும் மன்னிப்பதாக சொல்கிறான். நாம் எதையும் மிஸ் பண்ணிட்டு தொண்டக்குழிக்கு ரூபம் வரும்போது யாரெல்லாம் என் பாவத்தை மன்னி யாரெல்லாம் எனக்கு அமல் செய்யறதுக்கு வாய்ப்பு தாண்டா, இது புத்திசாலித்தனமா? ஆகவே அந்த நாளை நாம் அடிக்கடி நினைவு கூறுவோம். அந்த மரணம் மிக சமீபத்தில் இருக்கிறது. அதற்கு இப்பிருந்தே இந்த வினாடியிலிருந்தே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் செய்ய வேண்டியவைகளை மாற்றி அமைத்து அவனிடத்தில் இருகரமேந்தி நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். இதற்கு பிறகு இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுடைய ஒரு ஹதீஸை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். ஒரு முறை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லாங்க, என்னுடைய இரண்டு தோள் பிரியத்தையும் நபி அவர்கள் பிடித்தார்கள். அப்படி என்றால் பின்பக்கமாக இருந்து முன்பக்கத்தையும் சொல்லலாம். என்னுடைய தோள் பிரியத்தை பிடித்தார்கள். பிடிச்சிட்டு எனக்கு ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன செய்தி என்றால், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் ஔ ஆபிரு சபீல். இந்த உலகத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், கரீப் என்றால் புதிதான ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம். யாருமே நமக்கு அங்கே யாரையும் தெரியாது. இப்போ தான் அந்த ஊருக்கு போயிருக்கிறோம். அந்த இடங்களும் தெரியாது, யாருடைய அறிமுகமும் இல்லை. இந்த ஊரில் நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வாழணும். அல்லது பிரயாணியைப் போல ஊர்களை கடந்து செல்கிறீர்கள், நிற்கிறதில்லை, போய்கிட்டே இருக்கிறீங்க, போய்கொண்டே இருக்கிறீர்கள், அல்ல ஒரு இடத்துல போயிருக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாத இடம். அப்படி என்ன என்ன அர்த்தம் என்றால், இந்த வார்த்தையுடைய இந்த ரெண்டு நிலையில் உள்ளவர் அந்த இடங்களிலே நீண்ட காலம் இருக்க வேண்டும், அங்கே போய் அது பண்ண வேண்டும், இது பண்ண வேண்டும், அது என்னுடையது என்று சொல்ல வேண்டும் என்று அங்கே வாழ மாட்டார். இவர் ஏதோ ஒரு தேவைக்கு போய்கொண்டிருக்கிறார் அல்லது போயிருக்கிறார், அதை முடித்து கொண்டு இந்த போகக்கூடிய நேரத்திலும் அந்த இடத்திலும் கிடைக்கக்கூடியதை உணவுகளை உண்டு கொண்டு கிடைக்கக்கூடிய இடத்துல தூங்கிவிட்டு காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப பார்ப்பார் தன்னுடைய ஊருக்கு. தான் போகக்கூடிய வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய இடம் செல்ல விரும்புவார். இவ்வாறு தான் இந்த உலகத்தை இங்கே பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உலகம் 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 என்று அதை தேடுவதிலேயே வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து மறுமையை மறந்துடக்கூடாது. கிடைக்கிறத வச்சுக்கிட்டு வாழ பாருங்க. அல்லாஹ் அந்த நசீபை கேளுங்க, தேடுங்க, அதை வைத்துக்கொண்டு வாழ பாருங்கள். அது இல்லை இது இல்லை, எல்லாம் இருக்கிறது, அது வேணும் இது வேணும், எல்லாம் இருக்கிறது, ஆனால் இன்னம் தேவை இன்னம் தேவை என்று மறுமையை மறந்து போக வேண்டாம் என்கிற அடிப்படையில் அதை விளங்க வைக்கிறதுக்கு இப்படியான உதாரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு நெருக்கமான ஒரு சஹாபி, தன் நபி அவர்களை மிக விரும்பக்கூடிய ஒரு சஹாபி, நபி அவர்களுடைய செயல்பாடுகளை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு சஹாபி அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள், அவங்களுக்கு இப்படி ஒரு பாடத்தை படித்து கொடுக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கும்போது எப்படி இந்த மாணவருக்கு சொன்னால் அவருக்கு புரியுமோ, அவருக்கு மனதில் பதியுமோ, அப்படியான விதங்களை கையாள வேண்டும். நபி அவர்கள் ஒரு பெரிய ஆசிரியர், பெரிய ஆசிரியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒரு நபித்தோழரை, தன் சபையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை கையை வச்சு அவன் என்ன செய்யும், அவருடைய உடம்புல கையை வச்சா தோழல, அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு வழிகாட்டி, என்ன செய்வோம் நம்முடைய மனசு, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எதை சொல்ல வந்திருக்கிறாங்க என்று நம்முடைய மனசு என்ன செய்யும், அதை உள்வாங்கிக்கொள்ளும். அந்த அடிப்படையில் தன்னுடைய சொல்லக்கூடிய செய்தியை பதிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆசிரியர்
தாயிமார் அழைப்பாளர்கள் சொல்ல வேண்டும். தன்னுடைய தான் யாருக்கு சொல்கிறோமோ அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறான், எடுத்த அடுக்கட்டும் இல்லாட்டி போகட்டும் அப்படி சொல்லக்கூடாது. இது இவங்க இடத்துல பதியணும், இவர்கள் இதை உள்வாங்கி கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை இமாம் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். அவ அடுத்த செய்தி என்னவென்றால், நாம் ஒரு செய்தியை கேட்கிறோமா, இன்றைய பாடம் மரண சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும், இந்த உலகத்துக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தலையங்கத்தை படித்தோமே, இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், இது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும், இதில் இருந்து நீங்கள் பல முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் நபி அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டார்கள். உலகம் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன, உலகத்தை எப்படி நாங்கள் வைத்து கொள்ளணும், மறுமைக்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும். கொஞ்ச காலம் சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்ச காலம் உண்மையிலேயே இன்னும் 50 வருடமாக நீங்கள் வாழ அல்ல எழுதிக்கிறான், அது கொஞ்ச காலம்தான். மறுமை எப்படும்போது, இப்போ நான் என்னுடைய வயது இன்னும் 50 வாழ்ந்தால் என்னால் வாழ முடியாது என்றால், அந்த அளவுக்கு வாழ்ந்தால் என்னுடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்படித்தான் நீங்களும் ஒரு வயதை தாண்டும் போது நாமே அழுத்து போய் விடுவோம். அப்ப நம்ம இந்த சபையில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களை பார்த்தால் 50 வருடம் வாழ்வதை நாமே விரும்ப மாட்டோம். அப்ப கொஞ்ச காலம் தானே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்களே, அவங்களும் உங்களுடைய சமூகமும் அவர்கள் மரணித்தார்களா இல்லையா? அன்புள்ளவர்களே, அப்ப இந்த நான் இந்த மாதிரியான செய்திகளை கேட்டு என்னுடைய வாழ்க்கை குறைந்தது, வறுமை மிக கிட்டடியில் இருக்கிறது, மரணம் கிட்டடியில் இருக்கிறது, என்னை தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு அதுக்கேற்றவாறு என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட தேவையான மாற்றங்களை உருவாக்கவும். நாளை என்று பிற்படுத்தாதீர்கள், அது இல்லை, நாளைக்கு செய்வோம், அதை நாளைக்கு விடுவோம் என்பது உண்மை அல்ல. அப்படி யார் நினைக்கிறார்களோ அவர்கள் 24 மணி நேரத்துக்கு பிறகு வரக்கூடிய நாளை அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இனிமேல் டேட் இல்லாத ஒரு நாளை சேர்த்தான் அப்படி சொல்லி ஏமாத்துகிறார். இப்படிப்பட்ட அதிகமானவர்கள் மலக்கல் முகத்தை காணும் போதுதான் அந்த நாளை அவர்கள் நினைவு கூறுவார்கள். நாம் சொன்ன நாள் இதுவோ, நாளை செய்வோம் என்று அப்பதான் கேட்பாங்க, எனக்கு டைம் தாயால நான் அமர் செய்ய போறோம் சொல்லி. ஒன்றும் நடக்காது, இப்ப செய்யுங்க, உடனே விரதத்தை இப்ப விடுங்க, செய்யறதை இப்ப செய்யுங்க, இப்பவே அந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். இமாம் அப்துல்லா இபின் உமர் அவங்க தன்னுடைய நபி அவர்கள் இந்த போதனையிலிருந்து தன்னை எப்படி அந்த செய்தியை உள்வாங்கி அவங்க பிறருக்கு சொல்லுவாங்க, இதை கேட்டதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த உலகம் அற்பம், இந்த உலகம் சொற்பம், எந்த அளவுக்கு என்றால் இதை அம்சித்த ஃபலா தந்தர் சபா, மாலையில் உயிருள்ளவராக நீ இருந்தார். நாங்கள்லாம் இப்போ மாலையில் இருக்கிறோம், சவுதி அரேபியா போன்ற இந்த மிடில் ஈஸ்டில் உள்ள அது மாதிரி நம்முடைய இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் உள்ளவர்கள் மாலையில் இருக்கிறோம், யூரோப்பில் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் காலையில் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் மாலையில் இருந்தால் காலையை எதிர்பார்க்க வேண்டாம், வரலாம் வராமல் இருக்கலாம், அவ்வளோக்கு சுருக்கமான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. வைத அஸ்பஹத்தை ஃபலா தந்ததுல் மசா, நீங்கள் காலையில் இருக்கிறீர்களா, நீங்கள் மாலை ஒன்று எதிர்பார்க்க வேண்டாம், வரலாம் வராமல் இருக்கலாம், இவ்வளவு சுருக்கமான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆகவே இந்த காலையில் உள்ளவர்கள் மாலையோ, மாலையில் உள்ளவர்கள் காலையோ வரும் என்று உறுதி கொள்ளக்கூடாது. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள். வஹுத் மின் ஸஹத்தி கலி மரதி, ஆரோக்கியமா நோய் வருவதற்கு முதல்ல அதிகமாக அமல்களை செய்து கொள்ளுங்கள். இந்த ஆரோக்கியத்தில் செய்யக்கூடிய அந்த அமலை நோயில் செய்ய முடியாது. ஒமின் ஹயாத்தி கலி மௌத்திக், உங்களுடைய இந்த உயிர் வாழ்க்கையே மரணிக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த செய்தியை கேட்டு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதியப்பட்டிருக்கிறது. அடுத்த ஹதீஸ் 2வது ஹதீஸ் 575வது ஹதீஸ், அதே அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர் அவருக்கு ஏதாவது வசியத்து சொல்ல இருந்தால் 2 இரவுகள் கடக்கக்கூடாது, அந்த வசியத் அவரிடத்தில் எழுதப்பட்டாலே தவிர. புகாரியுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸ், இந்த செய்தி புகாரியுடைய செய்தி. இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வந்தாலும் இப்போ சொல்லப்பட்ட அந்த சொற்கள் வார்த்தைகள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் புகாரியிலே வந்த வார்த்தை பிரயோகங்கள். சஹி முஸ்லீமிலே வருகிறது 3 இரவு என்று.
இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை கண்டு இதை பாருங்க, ஒன்று கேட்குறாங்க, அது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனசில் பதிய வைக்கிறாங்க, வாழ்க்கையில் அமல் செய்கிறாங்க, நம்ம மாதிரி பிறகு பார்த்துக்கலாம் என்று மௌத்து வரைக்கும் விட்டு அந்த நேரத்தில் வரப்படுறதில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க மறுமைக்காக வாழ்ந்தவர்கள், நபி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை குர்ஆனுடைய வசனங்களை அப்படியே கேட்டு விளங்கி உள்வாங்கியவர்கள், நானும் நீங்களும் ஆக வேண்டும், அதற்குத்தான் இந்த சபை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஆயத்துகளும் அரிதுகளும் சொல்லப்படுகிறது, கேட்டு விட்டு போகிறதுக்கு இல்லை, ஒரு காதால் கேட்டு ஒரு காதால் விடுவதற்கல்ல, அல்லது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்பதற்கல்ல, இப்போதே அதை செய்வதற்கு. இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லாங்க, மா மர்ரத் அலைய லைலத்துன் முன்து சமிஅத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தாலிக் இல்லா வ இந்தி வஸியத்தி. நபி அவங்க சொன்ன இந்த ஹதீஸை கேட்ட நாள்ல இருந்து எனக்கு ஏதாவது யாராவது தரணும், யாருக்காவது கொடுக்கணும், என்னுடைய சொத்துக்களை எப்படி செய்யணும் என்று ஏதாவது வசியத்து இருந்தால் அது எழுதப்படாமல் ஒரு இரவு என்னை கடக்காது, ஏன்னா எப்பயும் மரணிக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை வெறும் செய்தியாக எடுத்துக்கொள்ளவில்லை, அதை அப்படியே அமலுக்கு கொண்டு வந்தார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் 578 ஹதீஸ் அல்லாஹ் சொல்லாங்க, ஃபித்னாக்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, பாதிரூபில் ஆமாலி சபான், ஏழு விதமான ஒரு நிலைப்பாடு வந்தால் நீங்கள் அமலை சரியாக செய்ய முடியாது. அதற்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை மறுமைக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள்ங்கிற செய்தியை சொல்லாங்க. நேரம் முடிந்ததால் அந்த அடிசுக்கு போகல, நீங்கள் படித்து கொள்ளுங்க. ஆக சுருக்கமாக மரணம் சொல்லலாம்னு சொல்லாங்க, உங்களுடைய செருப்பு வாரை விட உங்களுக்கு கிட்ட இல்லை, நம்ம போடுற செருப்பு வாரை இல்லையா, அந்த வாருக்கு நம்முடைய காலுக்கு இடையில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், எத்தனையோ மீட்டர் இருக்கும், இல்லை ஒன்றும் இல்லை, இணைந்திருக்குதே, அவ்வாறு தான் நம்முடைய மரணம் நம்மோடு கிட்டவே இருக்கிறது, அது எப்பயும் வரலாம். ஆகவே அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி இந்த அற்பமான உலகத்துக்கு தேவையில்லாத அளவிற்கு எல்லா சிந்தனைகளும் அதற்காக பெரும் முயற்சிகளும் செய்து இந்த உலகத்தை மாத்திரம் அடைய வேணும் என்ற மாதிரி வாழ்ந்துடாதீங்க. உலகத்தை நான் முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், உங்களோட உலகத்தை கையில் வச்சுக்கோங்க, உள்ளத்தில் மறுமை வச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த நிலையில் வாழுவோம். இதை வைத்து யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது, இவங்க உலகம் தேவையில்லைன்னு சொல்கிறார்கள், இவங்களுடைய கிளாஸில் எப்படி அமர்றது அப்படி சொல்லவே இல்லை. நல்லா சொல்லான், அப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கினா அப்பனா, உலக மறுமை நிலவுகளை தாயல்லா, நரகத்திலேருந்து எங்களை பாதுகாறியா அல்லா, தண்டனையிலேருந்து தண்டனையிலேருந்து சொல்லார், உலகத்தன் ச நசீபக்க மின துன்யா, உலகத்திலே உள்ள அவனுடைய நசீபை நீ மறந்து விடாத, ஆனால் உலகம் மட்டும்தான் யார் கேட்குறாங்களோ நிறைவாக கொடுப்போம், மறுமையில் ஒன்றுமில்லை. அப்போ உலகத்தை தேடுவோம், மறுமைக்கு இடைஞ்சல் இல்லாமல் அல்லா என்னையும் உங்களையும் உண்மையிலேயே இதை சிந்தித்து என்னோடய வாழ்க்கையில் இன்றைய இந்த கிளாஸை கேட்டு என் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய அதை செய்ய வேண்டிய வேலை இருந்தால் கடமைகளை விட்டிருந்தால் உடனே செய்வதற்கு முடிவெடுத்து செய்ய ஆரம்பித்து விடுங்கள். தொழுகையை விட்டவர்களா நாளைக்கு என்று சொல்ல வேண்டாம், இப்போவே தௌபா செய்து என்ன தொழுகை இன்றைக்கு இருக்குதோ எந்த தொழுகையிலிருந்து ஒன்றிருக்கிறீர்களோ அதிலிருந்து ஆரம்பித்து விடுங்கள். விட்டதுக்காக அல்லாட்ட தௌபா செய்ய, பாவங்கள் செய்தவர்களா அவைகளெல்லாம் நிறுத்தி விடுங்கள், நியாயப்படுத்த வேண்டாம், வியாக்கியானம் பண்ண வேண்டாம், தௌபா செய்யுங்கள், அந்த தவறுகளை விட்டு விடுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் போதுமானவன். அல்லாஹு தஆலா மறுமைக்கு தயார் பண்ணியவர்களாக எனக்கு உயிரை பிற்படுத்தி விடு, அமல் செய்ய போகிறேன், நன்மை செய்ய போகிறேன் கேட்காம நாம் அந்த நேரத்திலே அபிஷுரூபில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் அது வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைத்ததுங்கிற செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம், நன்மாராய செய்தியை என்று சொல்லப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை புரிந்தியவர்களாக கலிமாவுடன் உயிர் புரியக்கூடிய நல்லவர்களாக வாழ்வதற்கு இப்போதைய அடித்தளம் போட்டு நம்முடைய உயிர் புரிய அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இன்றைய இந்த ஹதீஸ் மஜ்லிஸை முடித்து விடைபெறுகிறேன். ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.